நமது அண்டைய மாநிலமான கேரளாவில் தற்போது ஜிகா வைரஸ் பரவி வரும் நிலையில் ஜிகா வைரஸின் அறிகுறிகள் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பார்ப்போம். கொசுக்களால் பரவும் தொற்றான ஜிகா வைரஸ் கடந்த 1947 உகாண்டாவில் ரீசஸ் மாகாக் வகை குரங்கில் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து 1950 பிற ஆப்பிரிக்கா நாடுகளில் மனிதர்களுக்கு இந்த தொற்று பரவியதாக கூறப்படுகிறது. தற்போது நமது அண்டை மாநிலமான கேரளாவில் ஜிகா வைரஸ் பாதிப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஏடிஎஸ் வகை கொசுக்கள் மூலம் இந்த வைரஸ் பரவுகிறது. இந்த கொசுக்கள் இரவு நேரங்களை விடவும் பகல் நேரத்தில் தான் மக்களை கடிக்கிறது. காய்ச்சல், தசைவலி, சரும பாதிப்பு, தலைவலி, உடல் வலி, மூட்டு வலி, சிவந்த கண்கள் போன்ற பொதுவான உடல்நல பிரச்சனைகளே இந்த ஜிகா வைரஸின் அறிகுறிகளாக உள்ளன. நோய் பாதித்த ஒருவரின் ரத்த அல்லது சிறுநீரக மாதிரியை ஆய்வு செய்தே ஜிகா வைரஸ் பாதிப்பை உறுதி செய்ய முடியும். கர்ப்பிணிகளை ஜிகா வைரஸ் தாக்கினால் அவர்களது குழந்தைகளையும் பாதிக்கும் என்பதால் கர்ப்பிணிகள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ஜிகா வைரஸ் பாதிப்புக்கு இதுவரை தடுப்பூசிகளும் மருந்துகளும் கண்டுபிடிக்கப்படவில்லை. எனவே ஜிகா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்கள் உடலில் நீர் சத்து குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். முழு ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டும். மருத்துவர் கூறும் அறிவுரைகளை கேட்டு மருந்துகள் எடுத்துக் கொள்ளலாம். வேறு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரின் ஆலோசனையை பெற வேண்டும்.